வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக இத்தனை நாட்களால் நடந்த இந்த முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் கடைசி நாள் ஆட்டம் அதாவது யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான நாள் ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாட இருக்கிறாங்க இப்படி இருக்க நேற்று ஆட்ட நேர இறுதிப்படி நம்ம இந்திய அணி கே ராகுல் விக்கெட்டை இழந்து ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து இன்னும் நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற நிலைமையில நம்ம இந்திய அணி இருக்கிறாங்க அதே போல இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய அணியின் ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்திட்டாங்கன்னா அவங்க இந்த ஆட்டத்துல ஜெயிச்சுடுவாங்க இப்படி இருக்க நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஸ் மீட்ல பேசியிருந்த இங்கிலாந்து கேப்டனான ஜோ ரூட் இந்த ஜெயிக்க தான் வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நம்பிக்கையோட பாத்தீங்கன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸில் இந்த முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோட ஜோ ரூட் சொல்லிருக்காரு அதாவது இதுவரைக்கும் இந்த நார்த்திகம் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல கடைசி ஐந்தாவது நாள் ஆட்டத்துல பண்ற அணி சுமார் நூத்தி ஐம்பது ரன்களுக்கு மேலிங் பண்ண ரெக்கார்டுகள் ரொம்ப ரொம்பவே கம்மியா இருக்கு இந்திய அணி இந்த ரன்கள் எடுக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல அப்படின்னு ஜோரூட் சொல்லிருக்காரு அதே போல இந்த பீச்சில் ஐந்தாவது நாள்ல வேகப்பந்து வீச்சாளர்கள் பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல ஆதிக்கம் செலுத்தி நிறைய ஆட்டங்கள் இதுவரைக்கும் வெற்றி பெற வச்சிருக்காங்க அதனால் இந்த ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் இந்த விஷயங்களை வச்சே கண்டிப்பா இந்திய அணிக்கு எதிராக நாங்க கொடுப்போம் கண்டிப்பா இந்த ஆட்டத்தையும் நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு நேத்து பாத்தீங்கன்னா ஜோரூட் பிரஸ் மீட்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு சோ ஜோரூட் அவர் சொல்ற மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த நார்த்திகம் கிரிக்கெட் ஸ்டேடியம் அவருடைய சொந்த நாடு சொந்த மண்ணா இருக்கு அது மட்டும் இல்லாம டெஸ்ட் ஆட்டங்கள்னாலே ஐந்தாவது நாள்ல நான்காவது இன்னிங்ஸ்ல ரன் சேசிங் பண்றது எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயமா இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு நம்ம இந்திய அணி நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்களை ஒன்பது விக்கெட்டுகளை இழக்காம இந்த ஆட்டத்துல வெற்றி பெற்று காட்டுவாங்களா இல்ல இங்கிலாந்து கேப்டன் ஜோருட் அவர் சொன்ன மாதிரி நம்ம இந்திய அணியின் ஒன்பது விக்கெட்டுகளையுமே இந்த ஐந்தாவது நாள்ல வீழ்த்தி அவங்க வெற்றி பெறுவாங்களா இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்